ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளராக இருக்கும் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து மாணவர்கள் நலனுக்காகவும் இளைஞர்கள் நலனுக்காகவும் அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ, இந்த அறிவிப்புக்கு அப்ளை பண்ண நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ண இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ மறந்துடாதீங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேர விரும்புபவர்களுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் வந்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்படும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் மத்திய தேர்வாணையத்தால் நடத்தப்படும் அகில இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வுகளை எதிர்கொள்ளும் ஆர்வலர்களுக்கு முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, மாதிரி ஆளுமை தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இனவாரியாகவும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த ஆர்வலர்கள் பயனடையும் வகையில் இந்த பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா கடந்த 56 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த பயிற்சி மையத்தில் வகுப்பறைகள், தங்கும் இடம் வசதி, தரமான உணவு வழங்கும் விடுதி, கணினிமயமாக்கப்பட்ட நூலகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இதில் சிறப்பம்சமாக இருக்குது. சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு பயிற்சி அளிப்பதுடன் ஆர்வலர்கள் தங்களை தேர்வுக்கு தயார்படுத்தி கொள்ளும் வகையில் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுது. கடந்த 28/5/2023 அன்று நடைபெற்ற குடிமைப்பணி முதல்நிலை தேர்வில் இப்பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதிய தேர்வலர்களில் 31 ஆர்வலர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இவர்களில் பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து பெண் ஆர்வலர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு 5/12/2022 முதல் 28/5/2023 வரைக்கும் உணவு, உறைவிடம் கூடிய அறைகள் வழங்கப்பட்டு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. தேர்வலர்களுக்கு நடப்பான்ல 21 நேரடி தொடர் தேர்வுகள் மட்டுமல்லாமல் இணைய வழியில் 1/4/2023 முதல் 19/5/2023 வரைக்கும் 40 தொடர் தேர்வுகள், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நடத்தப்பட்டது. குடிமைப்பணி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆர்வலர்களுக்கு June 23 முதல் September 23 வரை 3 மாதங்களுக்கு முதன்மை தேர்வு பயிற்சி வந்து வழங்கப்பட இருக்குது. இப்பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் குடிமைப்பணி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த ஆர்வலர்களும் இப்பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெறலாம். இந்த பயிற்சிக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது. பயிற்சி பெறக்கூடிய 3 மாத காலத்திற்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் 15/5/2023, அதாவது வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 17/6/2023 சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அது என்ன லிங்க் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். www.civilservicecoaching.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. இந்த இடஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்பட்ட ஆர்வலர்கள் விவரம் வந்து 18/6/2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19/6/2023 மற்றும் 20/6/2023 ஆகிய 2 நாட்களில் சேர்க்கை நடைபெறுவதோடு 21/6/2023 முதல் முகல் வகுப்புகள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இணையத்தில் பதிவு மேற்கொள்ளும் ஆர்வலர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடி வருமான சான்றிதழ், விண்ணப்பத்தின்மையை, இணைய ரசீதியை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, வருமானம் தொடர்பாக உரிய அலுவலர்கள் அளித்த வருமான சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை சேர்க்கையின் போது ஒப்படைக்க வேண்டும். அரசு விதிகளுக்குட்பட்ட பதிவு செய்தவர்களில் 225 ஆர்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தங்கும் வசதிகளுடன் குடிமைப்பணி முதன்மை தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு வந்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம்.
கவர்மெண்ட் சைடு மூலமாக அது இன்சென்டிவ் மூலமாக உங்களுக்கு இது மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த பர்டிகுலர் போஸ்டிங் அப்ளை பண்ணிருங்க. சப்போஸ் எனக்கு இது தேவையில்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும், அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேவையானவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி விரைவில் ஆக எனது வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.